என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருக்கின்ற கே என் நேரு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேருவதற்கான வாய்ப்பு கேட்டு டாக்டர் ஐயாவிற்கு தூது அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் சேலம் மாவட்டத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த கே என் நேரு அவர்கள் சேலம் மாவட்டத்தின் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைவதற்கான நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து மக்களுக்காக நான் சேவையாற்ற வேண்டும், நேர்மையாக மக்களுக்கு நான் சேவையாற்ற வேண்டும். ஏனென்றால் பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழலுக்கு துணை போய் நாங்கள் அனைவருமே கரைபடிந்த கரங்களாக மாறிவிட்டோம். இது எங்களுக்கே பெரிய அவமானமாக இருக்கிறது என்று கே என் நேரு பேசியதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது சேலம் மாவட்டத்தில் உள்ள உளவுத்துறைக்குத்தான் தெரியும். ஏனென்றால் உளவுத்துறைதான் இந்த விஷயத்தை கசிய விட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 736 சட்டமன்ற உறுப்பினர்களிலும் மிகவும் சுறுசுறுப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களான 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் அவர்களுடைய தொகுதி மட்டுமில்லாது அந்த மாவட்டம் முழுவதுமே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சேலம் மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருந்த திரு கே எம் நேரு அவர்கள் அறிந்து கொண்டதால் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை போன்று எனக்கும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை வந்திருப்பதாகவும், ஏனென்றால் நாங்கள் காலமெல்லாம் ஆட்சியில் இருந்த பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் கூட எங்களால் மக்களுக்கும் சேவையாற்ற முடியவில்லை, மக்களுக்கும் எங்களால் எந்த பயனும் இல்லை, இப்படித்தான் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பல ஆண்டுகள் எங்கள் வாழ்க்கையை கழித்து விட்டோம் திமுகவில், இனியும் நாங்கள் திமுகவில் இருந்தால் கடைசி காலம் வரையில் மக்களுக்கென்று எதையும் எங்களால் செய்ய முடியாது, மக்களால் மட்டும்தான் நாங்கள் அனைத்தையும் பெற்று நீங்கள் சுகபோக வாழ்க்கையை இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதே போன்று கடைசி காலம் வரை நாங்கள் வாழ்ந்து விட்டு சென்றால் யாரும் எங்களை மன்னிக்கவே மாட்டார்கள், ஆகையால மக்களுக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டிய அந்த கடமை இருக்கிறது, ஆகையால எனக்கும் கொஞ்ச நாளைக்கு மக்கள் பணி செய்யணுன்ற ஆசை இருக்குது, ஆகையால நான் பாட்டாளி மக்கள் கட்சியில சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு அருள் ராமதாஸ் அவர்களிடம் கே என் நேரு அவர்கள் பேசியிருப்பதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. கே என் நேரு அவர்கள் எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் சேரப்போகிறார் என்ற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரவில்லை, விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் இப்பொழுது பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் திமுகவில் இருந்து கே என் நேரு அவர்கள் வெளியேற்றப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சமூகம். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?